டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றுவது பற்றி எழுப்பிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காத விடியாதிமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்பி சம்பத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக பிரபாகரன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடை மாற்றுவது பற்றி எழுப்பிய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத விடியாதிமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் சி சம்பத் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், மாண்புமிகு அம்மாவின் அரசு 2016 முதல் 2021 வரையில் ஆட்சி புரிந்த போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 86, தலைவர் கலைஞருடன் சேர்த்து 87, தலைவர் கலைஞர் மறைந்தவுடன் 86, திருவாரூருக்கு தற்போது இடைத்தேர்தல் நடக்க உள்ளது, அதை அப்போது பார்ப்போம், நமது கூட்டணி காங்கிரஸ் 8, இந்திய யூனியன் முஸ்லீம் 1, ஆக 86+9 ஈக்குவல் டு எவ்வளவு என்று 97 என்றும் இல்லை 87 என்றும் இல்லை இல்லை 97 என்றும் கணக்கில் அசத்தியதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்தது 2021 பொங்கல் பரிசாக அப்போது முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரூபாய் 2500 அறிவித்த போது மற்றொரு கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின் பேசும்போது, நான் கொடுக்க சொன்னது 5000, இப்போது அதிமுக அரசு கொடுத்திருப்பது 2500, 5000-2500 போக மிச்சம் 1500 இருக்கு என கணக்கில் அசத்தியதையும் அதை கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியதையும் நினைவு கூர்ந்தார் என்று பேசிய கணக்கு புலியினுடைய அமைச்சரவையில் தொழில்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஜவுளி நிறுவனங்களுடைய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றது குறித்தும் விடியாதிமுக அரசின் 38 மாத ஆட்சியில் தொழில்துறை வளர்ச்சி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது உட்பட உரிய ஆதாரங்களோடு எழுப்பிய பல கேள்விகளுக்கு நேரடியாக பதில் அளிக்காமலும் விடியாதிமுக ஆட்சியாளர்களுக்கு உரித்தான முறையில் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல சுற்றி சுற்றி 4 பக்க அறிக்கையை வெளியிட்டதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுப்பிய கேள்விகளை மீண்டும் இங்கு சுருக்கமாக குறிப்பிடுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான அரசுமுறை பயணமாக 27/1/2024 அன்று ஸ்பெயினுக்கு சென்றபொழுது 3440 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான உடன்பாடுகள் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த நிலையில், உடன்பாடு ஏற்பட்டுள்ள ஒரு சில நிறுவனங்களில் 2 நிறுவனங்கள் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துளையில் செயல்படுவது தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அம்மாவின் ஆட்சியில் 2020-21 அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்ததில் 3வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 2022-23 27.70% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்தது 8வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளியதுதான் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் சாதனை என்பது தெரியுமா தெரியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூருக்கு வருகை தந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், தென்னிந்திய ஆலைகள் சங்கம் மற்றும் இந்திய பருத்தி கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது தங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு, தற்போதைய உங்களது ஆட்சியில் செமி கண்டக்டர் தொழிற்சாலைகள் தமிழகத்தை விட்டு இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு சென்றது தங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றும் அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடியாதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 3.5 ஆண்டுகளில் நீங்கள் ஈர்த்த தொழில் முதலீடுகள், ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகள், அதனால் வேலைவாய்ப்பு பெற்ற தமிழக இளைஞர்களின் எண்ணிக்கை, மாவட்ட வாரியாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில்கள் என்று தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2020 December 14 ஓலா நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2354 கோடி ரூபாய் முதலீட்டில் உலகத்திலேயே மிகப்பெரிய மின்சார இருசக்கர வாகன தொழிற்சாலை மொத்தம் 500 ஏக்கர் பரப்பளவில் ஓலா நிறுவனம் அமைத்து வருகிறது என்று கடந்த 2021 March 9 ஓலா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. ஆனால் அதற்கு பின் விதிவசத்தால் அமைந்த விடியாதிமுக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் ஆட்சிக்கு வந்து 50 நாட்களில் இந்த இருசக்கர வாகன தொழிற்சாலையை கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்ட முயன்ற போது உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் மற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தோம் என்று முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் குறிப்பிட்டிருக்கிறார். தொழில்துறை மந்திரி வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் செமி கண்டக்டர் பற்றி குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளில் கார் போன்ற வாகனங்களுக்கு
தேவைப்படும் செமி கண்டக்டர் உற்பத்தியில் சைனா மற்றும் தைவான் போன்ற ஒரு சில நாடுகள்தான் முன்னணியில் இருந்தன என்றும், கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட 2020 ஆரம்பத்தில் சைனாவில் செமி கண்டக்டர் உற்பத்தி முழுமையாக பாதிப்படைந்த சமயத்தில் இந்தியாவினுடைய செமி கண்டக்டர் தேவையை பூர்த்தி செய்ய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசு ஆர்வம் காட்டியது என்றும், நான்கு நேரியிலும் ஒசூரிலும் செமி கண்டக்டர் பூங்காக்கள் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஈடுபட்டோம் என்றும், ஆனால் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக எங்களது பல திட்டங்கள் மூடு விழா நடத்தியது போல இதற்கு மூடு விழா செய்யாதீர்கள், எனவே செமி கண்டக்டர் தயாரிப்பதற்கான அந்நிய முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு சென்ற பிறகு, அதாவது 3 காலம் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு 2024 மின்னணு கொள்கையை வெளியிட்டேன் என்று மார்க்கெட்டிக் கொள்கிறீர்கள் என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள், ஜவுளி தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்து வருவதற்கு காரணம் விடியா திமுக அரசினுடைய தொழிற்கொள்கை மற்றும் கடும் மின்கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என எங்களது கழக பொதுச் செயலாளர் தெளிவாக பட்டியலிட்டிருந்தார் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கெல்லாம் எந்த பதிலும் இதுவரை இல்லை என்று கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத், எனவே காகிதத்தை மையினால் நிரப்புவதை விட்டுவிட்டு தமிழக மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில் வளத்தை பெருக்குங்கள் என்று விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் சி சம்பத் வெளியிட்டிருக்கக்கூடிய கடும் கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார். அண்மை செய்தி, தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடை மாற்றுவது பற்றி எழுப்பிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காத விடியா திமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் பி சம்பத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.